பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எஜமா கூப்பிட்டீங்களா? ஆமா, அந்த ஆளு அவன்தான் மோகன். அவன் நம்ம ரகசிய பாதை வழியா நம்ம லைப்ரரி கழிச்சுட்டு வரணும். சரிங்க. உபச்சார வார்த்தைகளை கேட்டு உள்ளம் பூரிக்கிறதுக்காக நான் இங்க வரல. யஜமா, என் பொண்ணு கல்யாண விஷயமா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்குதுங்க. பார்க்கலாம். இந்த மாசமே கல்யாணத்தை நடத்திடலாம்னு நான் முடிவு செஞ்சிருக்கேனுங்க. அதனால எனக்கு பணம் அவசியம் தேவைங்க. நம்ம எஜமான் செய்யற தருமத்துக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. என்ன ஏழைகளுக்கு உதவி செய்யற உத்தமராட்சி அவரு. போங்க, நிறைய அண்டி கொடுப்பாரு. போங்க. மேலே
சாமி கேஷியர் சோமநாதன் எஸ்டேட். சோமநாதரை கொலை செய்தது கந்தசாமி தான் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டதாலும் இந்த கொலை குற்றத்திற்காக இபிகோ 302 பிரிவின்படி கந்தசாமிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அவ்வளவு சொத்துக்களும் நானே என்னுடைய முயற்சியால் சுயமாக சம்பாதித்தவை. அவைகளை என் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள எனக்குள்ள உரிமை சட்டப்படி சரியானது. இந்த அடியக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நான் ஏற்படுத்தியிருக்கும் தர்ம ஸ்தாபனங்களுக்கு சேர வேண்டும். மேலப்படிங்க. மேற்கொண்ட சொத்து விவரத்தில் விடப்பட்டிருக்கும் கமல நிலையம் என்னும் என்னுடைய பங்களா மட்டும் எனது மகள் கமலைக்கு சேர வேண்டும். அந்த பங்களாவில் அவளது ஆயுட்காலம் பூராவும் வசித்துக் கொள்ளலாம். ஆனால் அதை விற்பதற்கோ விரயமாக்குவதற்கோ பெந்தகம் செய்வதற்கோ அவளுக்கு அதிகாரமும் உரிமையும் இல்லை. இது தவிர என்னுடைய சொந்த வாசகசாலையில் இருக்கும் அழியா செல்வமான புத்தகங்களும் என் மகள் கமலிக்கு சேர வேண்டும். அந்த அழியா செல்வத்தை என் மகள் பத்திரமாக பாதுகாத்து அதன் பயனை அடைய வேண்டும் என்பதே என் ஆவல். இந்த உயிலை என் சுய புத்தியோடும் ஞாபக சக்தியோடும் எழுதியிருக்கிறேன். எஸ்பி சோமநாதன். இது என்ன ஒயில்? தர்ம ஒயிலா அதர்ம ஒயில்? பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி தர்மமா எல்லாரும் சாப்பிடறதுக்கு எழுதி வச்சுட்டா உழைச்சி சாப்பிடுற புத்தி ஒரு பயலுக்கு வராது. அது தப்புன்னு சொல்றீங்களா சித்தப்பா? தப்புன்னு நான் சொல்றேன். தர்மத்துக்கு ஏதோ ஒரு 1000 500 எழுதுவாங்கன்னு பேரு. எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது
அதனால என்ன சித்தப்பா? அதனால என்ன சித்தப்பா? உனக்கு எழுதி வச்சிருக்காரு பார் அந்த தூசு படிச்ச புத்தகத்தை, அதான் அழியாத செல்வம். கல்வி என்னைக்குமே அழியாத செல்வம் தான். பல புத்தகங்களை படிச்சு என் வாழ்க்கை செழிப்பணையணுங்கிற நோக்கத்துலதான் அப்பா அப்படி எழுதி வச்சிருக்காரு. படிச்சவங்க படுற பாடு உனக்கு என்ன தெரியும்? மர்ம இருக்கு இந்த பங்களா விட்டு ஓடி போயிட்டானே வேலைக்கார முருகன், அவனுக்கு இது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ நினைக்கிறேன். விஷயம் இல்லன்னா முருகன் ஏன் ஓடி போகணும்? இல்லாண்டி, இன்னையிலிருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த முருகனை பிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்தணும். அப்பவே சொன்னேன், போறது காட்டு பாதை, அடியால் ரெண்டு ஆளை தூக்கி காருக்கு முன்னால போடு, அடிதடியில பழக்கமான சொல்றத கேட்டாதானே நான் இருக்க உங்களுக்கு என்ன பயம்னு சொன்னேன். என்ன ஆச்சு புரியாண்டா? அந்த வீரன் துறை வரலன்னா நம்ம கேதி என்ன? இவனுக்கு காரணம் யாரு? நீங்க தான் சார். நான் இதுக்கெல்லாம் காரணம். வீட்டை விட்டு புறப்படும் போதே சொன்னேன், துப்பாக்கி எங்கிட்ட கொடுங்க. நீங்களே வச்சுக்கிட்டீங்க. துப்பாக்கி மாத்திரம் எங்கிட்ட இருந்திருந்தா தோட்டாவ மறந்து வீட்டுல வச்சுட்டேன்னு சொல்லுவேன். உன்ன எனக்கு தெரியாதா சார்? அந்த இடத்துல நான் யாருன்னு காட்ட முடியாம போனதுக்காக வருத்தப்படுறேன் சார். அந்த பயலுங்க மாத்திரம் என்ன கட்டி போடாம இருந்திருந்தா என்னையும் கமலையும் விட்டுட்டு நீ திராட்டில் ஓடி இருப்ப சார். பேசாத, அவமானம் அவமானம். நிஜமா வெண்ணீர் தயாரா இருக்குங்க. கமலை குளிச்சுதா? குளிச்சாச்சுங்க. சார் இப்ப பேசாத, குளிச்சான நேரத்தில் பேசு. வாங்க இந்த பக்கம். சாரம் போல நான் இருக்கும் கடிச்சா அவ்வளவுதான். நீ பறிச்சு கூட என்ன மாத்திரம் நான் கடிக்காதா? நேரம் அவரா இருந்தா உவையும் பறிச்சுக்கிட்டு நாகத்தையும் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. எவரு? அவர்தான் துரையா. அவருக்கு தான் தைரியமா, எனக்கு தைரியம் இல்லையா? இருங்க, இப்பவே ஒரு கம்பு எடுத்தாந்து பூவை அடிச்சு விட்டு நாகத்தை பறிக்கிறேன். நாகத்தை அடிச்சு விட்டு பூவை பறிக்கிறேன். பூ தான் கிடைச்சது, நாகம் கிடைக்கல. இனிப்பு மயமா இருக்க. அப்படி வாழ்க்கை இருக்கணும் தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஓஹோ, உன் வாழ்க்கை ரொம்ப இனிப்பா இருக்கிறதுனாலதான் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. நீங்க என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. நான் படுற கஷ்டம் பெரிய சொல்லுங்க. பாவம், இந்த நிலைமையில உன் மனைவி மக்களை எப்படி காப்பாத்துற? எனக்கு கல்யாணமே ஆகலீங்க. இன்னும் ரொம்ப நல்லதா போச்சு. என்னமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இப்படி தனியாளா இருக்கிறதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். நான் கூட உன் மாதிரிதான். நான் அவளை பார்த்தவொடனே கவனிச்சேன், கழுத்துல ஒண்ணு இல்லையே. அதாவது அம்மா, ஐயா கூப்பிடுறாங்க. ஐயா கூப்பிடுறாங்களா? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இவங்க எல்லாம் இந்த ஊருக்கு நாம வந்திருக்கோம் பெரிய முருகன், அதனால வரவேற்கணும்னு ஆசைப்படுறாங்க. வரவேற்கட்டும் நினைக்கிறேன். உன் என்ன என்ன? நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு வரவேற்புன்னா ஏதோ கொஞ்சம் பிடிக்குது, அதனாலதான். வரவேற்புன்னா என்ன? அங்க ஏதாவது விசேஷம் நடக்குமா? பாட்டு நடக்கும், கூத்து நடக்கும், இன்னும் என்னென்னமோ வேடிக்கையெல்லாம் நடக்குமா? பலம் சரி, அதுக்கு வேண்டிய கொஞ்சம் மரியாதை கேட்கும். ஐயோ,
ஓல்டால கட்டவே முடியலையே. எவ்வளவு அழுத்தம். என்னத்த பாக்குறது, ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க வேண்டியதான். இப்ப புரிஞ்சது. என்னத்த புரிஞ்சது? முதல்ல இது படியணும். படிய வைக்கணும். எப்படி படிய வைக்கிறது? முயற்சி பண்ண முடியாது உங்களால. எப்படி முடியும்? அதான் ஒரு ஊரே இருக்குள்ள திணிச்சு வச்சிருக்கீங்களே. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பேசாம அப்படி உட்காருங்கம்மா. எங்க? இங்க. ஓ, இப்ப படிஞ்சாச்சு. இப்ப பாருங்க. வரிக்குது எங்க? மோதிரம் விட்டு காயடிச்சு போட்டிருக்கு. இந்த மோதிரம் இந்த மோதிரம் இந்த மோதிரம் கமலே, என்னம்மா அது மோதிரம்? இந்த மோதிரம் இதான முருகமக காவேரி? இல்ல, நான் இல்ல. பாப்பா, காவேரி ஏமா இப்படி பதற? காவேரி, அந்த முரட எந்த மருடன்? இருளாண்டியா? அவன் தான் போனிருக்கு. உன்னை ஏதாவது கேட்டானம்மா? ஆமாப்பா, முருகனுடைய மக காவேரி நீதான் நானு கேட்டான்பா. நீ என்ன சொன்ன? காவேரி இல்லன்ட்டேன்பா. வேற ஏதாவது கேட்டானா? வேற ஒன்னும் கேட்கல, ஆனா என் பின்னாடியே தொடர்ந்து வந்தான். அப்புறம்? அப்புறம் நான் அவன் ஏமாத்திட்டு ஒடியாந்துட்டேன். சரி, உன் வேலை போய்ப்பாரு. இஷ்டம் போல் அலைஞ்சு திரிஞ்சு ஆனந்தமா வாழ வேண்டிய ஒரு பொண்ணை கொடுத்து, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பையும் கொடுத்து ஆண்டவன் இந்த குடிசையிலே என்ன என்னம்மா? அந்த இருளாண்டி நீ பார்த்தது அவன் தானா? ஆமாப்பா. இருளாண்டி தானா? ஆமாப்பா. எந்த காவேரி? அவதாங்க அந்த முருகனோட மக. அவன் கூட அங்கதாங்க இருக்கிறான். கூட வாங்க, வீட்டு காட்டுறேன். வா போகலாம். தெரிஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டாங்க. நான் சார்